இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமையப்பா இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புத்தாண்டு பலனாக என்னென்ன ராசிக்கு எப்படி இப்படி இருக்கும் அதே மாதிரி அதை எளிமையான வழிபாடுகள் மூலமாக எப்படி இப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்கோம் அதுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியும் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு உள்ள கேலண்டர் வடிவில் வந்து பஞ்சாங்கங்கள் பண்ணியிருக்கோம் அது இலவசமாக தான் எல்லாேருக்கும் நம்மளுடைய புதுயுகம் அன்பர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒருவேளை இந்த இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது நீங்கள் திருச்சி சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் முன்னனுமதி பெற்று நீங்கள் நேரடியாக வந்தும் வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம் இல்லை வெளி ஸ்டேட்டில் இருக்கோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கோம் நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் பட் இருந்தாலும் போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சுருவோம் ஒரு பீரியடில் நீங்கள் எப்போ நீங்கள் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் நாளில் உங்கள் வீடு தேடி வந்துடுங்கிறது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் பதவி உயர்வுகளும் அதே மாதிரி ஒரு என்ன சொல்றதுனா திடீர் ஒரு யோகங்களும் இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருந்து இது வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் திடீர்னு உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகளும் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பதவி வந்து உயர்வுகள் உங்கள் தொழிலில் கிடைக்கும் அந்த அந்த டையத்தில் அசால்ட்டாக வேண்டான்னு சொல்லிடக்கூடாது லதாஜிக்கை நம்ம பண்ணிடக்கூடாது அதே மாதிரி அடுத்தவர்கள் பேசுகிறது அவங்க ஒரு உயர் அதிகாரிகளே பேசுகிறாங்கன்னா அவங்களே உங்களுக்கு சாதக சாதகத்தரையில் பேச வருவாங்க சாதகமாக பேச வரும் பொழுது நீங்கள் லிசனிங் ஸ்கில்ஸ் இந்த டையத்தில் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் கம்மியாகும்போது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்கிறது வந்து அந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் பார்க்கும் பொழுது நிறைய பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக நீங்கள் ரொம்பலாம் பயந்துக்கெல்லாம் வேண்டாம் உறுதியாக அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு தேர்ட்டி அது ஒரு தீய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு மன ரீதியான இருக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மைக்ரேன் சம்மந்தமாக தலைவலி சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் பொருள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பதவி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஆண் பெண் உறவுகளில் வந்து தேவையில்லாமல் ஒரு எதிர்பாலினத்திற்கு போய் மாட்டி அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உயரதிகாரிகள்னால பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது உங்களால் அதை மாற்றிக்க முடியக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான் வரும் ஸோ இதில் எங்கே நீங்கள் ஒரு பின் பாயிண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கும்பராசி அன்பர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எதா இருந்தாலும் ஒரு பத்து தடவை யோசிங்க யோசிச்சுட்டு அதே போல் நான் சில வழிபாடுகள் சொல்லித்தரேன் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா ஜோதிடம் என்பதே உண்மை ஆனால் நவகிரக அரசர்களே உண்மை ஆனால் அந்த நவகிரக அரசர்களுக்கே வந்து ஒரு பவர் வேணும்னு சொன்னால் அவங்க தெய்வத்துக்கிட்ட போய் தான் நீங்கள் மன்றாடி தான் அவங்க வந்து உங்கள் சக்தி கொடுக்குறாங்கன்றதில் திண்ணமான கருத்து உண்டு இது நான் சொல்லலைங்க ரிஷிகள் முனிவர்கள் அதே மாதிரி அது அந்தவங்க தான் மெயின் யார் தலைவர்னால் சுவாமி தான் அப்போ இந்த சுவாமியை வந்து நீங்கள் நிந்திக்காமல் நிந்திக்காமல்னால் திட்டாமல் இந்த மாதிரி டயத்தில் தேவையில்லாமல் வார வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணாம சுவாமியை வழிபடுறதும் அதே போல் சித்த மகாபுருஷர்களை வழிபடுறதும் வந்து இதில் வேகமாக அடிக்காமல் இருக்கிறத காப்பாற்றும் குறிப்பாக அந்த அசால்ட் நேச்சர்னாலேயே நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய காரணத்தினால அந்த அசால்ட் நேச்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம்ங்கிறதையும் அந்த கருவை சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு கோயில் ரீதியான வழிபாடுகள்னு பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பழனி முருகன் கோயிலுக்கு உறுதியாக நீங்கள் போகணும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு த இந்த வருஷத்தில் வந்து ஒரு தடவையாவது மினிமம் நீங்கள் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி திரு ஆவினங்குடின்னு சொல்லிவிட்டு கீழே வரும்பொழுது அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானும் முருகப்பெருமானும் நேருக்கு நேராக இருக்கக்கூடிய இடம் உண்டு அந்த இடத்துல போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து நெய் விட்டு கொடுத்துட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்களால் முடிஞ்சது சரிங்களா அதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சதுனா திருவாவினங்குடியில் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செய்ய சொல்லி அதை நீங்கள் செய்துட்டு வர்றதும் அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது தினசரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே வர்றதும் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது அமைதியாக உட்காந்து நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சா நெய் தீபம் ஏற்றிக்கிறது இல்லை நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்ற முடியும்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சஷ்டி கவசத்தை விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கும் போதே உங்களுக்கு தேவை இறைவனை நீங்கள் சரணாகதி அடையும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை இடையில் ஒரு டைம் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய நட்சத்திரம் வரும்பொழுது திருநள்ளார் போயிட்டு வர்றதும் அங்கே போய் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு அம்மாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மகர ராசியாக இருக்கட்டும் கும்பராசியாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அம்மா எப்படி நம்மகிட்ட கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அம்மா கண்டிப்பாக இருக்கும்போது நம்மளை ஏதாவது கெட்டது செஞ்சுருவாங்களா செய்ய மாட்டாங்க அதனால் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அப்போ கற்றுக் கொடுக்கும்போது சனீஸ்வர பகவானை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் திருநல்லாருக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிண்டு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துருங்க இப்போ வரக்கூடிய காலங்கள் இந்த வா காலங்கள்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் தொடர்ந்து நான் உதவி செய்யணும் அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா வாதம் வந்து அவருக்கு கால் ஊனம் ன்றது இதுல உண்டு இதிகாசங்கள்ல சரிங்களா அப்ப அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க எவ்வளவு எவ்வளவு உதவிகள் நீங்க செய்ய செய்ய சனீஸ்வர பகவா பிரீத்திங்கிறது உறுதி சோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உதவிகள் செய்யறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிறதும் வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க கை கால் முடியாதவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கி கொடுக்கறதும் இல்லைன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் அன்பர்களே இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கும்பராசி அன்பர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வத்துக்கு போயிட்டு இந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த காலங்களில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற நா நாள்லேருந்து இருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்கள் குல தெய்வத்துக்கு போய் உங்கள் குலதெய்வ வழிபாடை வந்து செம்மையான முறையில் செம்மையான முறைன்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா உங்கள் குலத்துக்குன்னு சில வழிபாடுகள் முறைகள் உண்டு அது அசைவ பூஜையாக இருந்தாலும் அந்த அசைவ பூஜையை பண்ணுறது இல்லை சைவ பூஜையாக இருந்தாலும் இந்த சைவ பூஜையை செஞ்சுட்டு வர்றது அங்கே இருக்கக்கூடிய பிடிமண் அந்த அஷ்டதிக்கு மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டதிக்குன்னு சொன்னோன்னா நீங்கள் அதை வாஸ்துன்னு நினச்சிக்கக்கூடாது அஷ்டதிக்கு பாலகர்களை வச்சு தான் வாஸ்து அந்த அஷ்டதிக்கு மண்ணை எடுத்து கொண்டு வந்து அதை உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது எட்டு திக்குலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறது அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு காப்பரில் காப்பர் இதில் வந்து அந்த மண்ணை போட்டு ஒரு புது காப்பர் இதாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த புது காப்பர் இதில் போய் அந்த மண்ணை தூக்கி போட்டு வச்சுக்கிறதும் அந்த மண்ணை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை ஒரு ஒரு இது மாதிரி வச்சு மூடிடுறதும் சரிங்களா அதை மூடி அந்த கலசம் மாதிரி கட்டிடுறது ஆனால் அதை வாயை மூடிடணும் அந்த மூடிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இதை திறந்துட்டு அந்த மண்ணை நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தால் ரேணுகா பரமேஸ்வரி தேவிகா சரிகா பராக்குன்னு சொல்லலாம் இல்லை உங்கள் குலதெய்வ இதில் வந்து என்னென்ன உங்களுக்குன்னு சில மந்திரங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த மந்திரங்களையும் சொல்லலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தூப தீபங்கள் காட்டிட்டு அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் நைவேத்தியம் கொடுக்கணும் நைவேத்தியம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுங்க வசதி வாய்ப்புகள் பொறிக்கடலை கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து தேன் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் ஏன்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்க குல தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது காப்பாத்தும் காப்பாற்றும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் குல தெய்வங்கள் காப்பாற்றும் ஸோ இந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல பிராயச்சிதமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே இதை தவிர்த்து உங்களுக்கு ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் கா பார்த்துக்கணும் அதுக்குள்ள உங்கள் ஏன்னா சுய ஜாதகம்னு வரும்பொழுது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்போ அந்த சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் உங்கள் சுய ஜாதகத்தை எங்களிடம் க பார்த்துக்கிறதுக்கு பெய்டு தான் பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன ராசிக்கு எப்படி இப்படி பண்ணலாம் அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா